பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரோமோவை பொறுத்தளவில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பொறுத்தளவில் ரம்யா கிருஷ்ணன் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அதனால பிரியங்கா பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்தளவில் தலைவர் போட்டியில் நடந்த பிரச்சனைக்கு தான் வராங்க நம்மளோட ரம்யா கிருஷ்ணன். அந்த இடத்துல தாமரைகிட்ட கேட்குறாங்க, தலைவர் போட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமரையை பொறுத்தளவில் அந்த தலைவர் போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு தலைவர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பேசினாங்க, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சொல்றாங்க. முகம் வாடி போச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரியங்காவை பொறுத்தளவுல ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாமரை ரொம்பவே நல்லா பேசுறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே தலைவர் போட்டியில நம்மளோட பிரியங்கா இப்படி பேசுனது தப்பு அப்படிங்கறத நம்ம நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தோம். யாரோட தகுதியையும் முடிவு பண்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கறத நம்மளோட கருத்து. அந்த வகையில பிரியங்கா பேசுனது தவறு தான். என்னதான் இருந்தாலும் ரம்யா கிருஷ்ணனை பொறுத்தளவுல இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். நேத்தைக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்மளோட தாமரையை ரொம்பவே பாராட்டினாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல பிரியங்காவை கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம். அதே மாதிரி பிரியங்காவை பொறுத்தளவுல அவங்க சொல்ற காரணம் ஒண்ணுதான், இந்த பிக் பாஸ் வீட்டுல என்ன நடந்தாலுமே பர்சனலா எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாமரையை பார்த்து. ஆனா உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல எல்லாத்தையுமே பர்சனலா எடுத்துக்கிற ஒரே ஒரு ஆள் பிரியங்கா அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா நீருப்பை பொறுத்தளவுல அவங்க கிட்ட மட்டும்தான் அன்பா பேசணும், ஐக்கி கிட்ட கொஞ்சம் விளையாண்டா கூட இவங்களுக்கு கோபம் வந்துடும், இவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது, ரொம்பவே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே வேற யாரையாவது வேற யாராவது போட்டியாளர்கள் பாராட்டினாங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட பிரியங்காவுக்கு பொறுக்காது. எல்லாருமே தன்னை மட்டும்தான் பாராட்டணும், தான் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் பெரிய ஆளா தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நம்மளோட பிரியங்காவுக்கு. அந்த வகையில இனியாவது பிரியங்கா வந்து அவங்கள திருத்திக்கிட்டு அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னவோ அதை வெளிக்காட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல வெஞ்சன்ஸ் வச்சுட்டு விளையாடுற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது பிரியங்கா அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்டா பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.